வர பொங்கலுக்கு நம்ம சூர்யாவோட சூரரை போற்று மூவியோட டீசர் ரிலீஸ் ஆகும்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, இந்த மூவியோட டீசர்ல மாரா தீமும் வரும்னு ஜிவி பிரகாஷ் ட்வீட் பண்ணிருக்காரு. ஜிவி பிரகாஷ் ஆயிரத்தில் ஒருவன் மயக்கம் என்ன, இப்போ லாஸ்டா அசுரன்னு நிறைய படங்கள்ல வேற லெவல் பிஜிஎம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த சூரரை போற்றலையும் கண்டிப்பா நாம எதிர்பார்க்கலாம். ஜனவரியில மாரா தீமும் ரிலீஸ் ஆக போது, மூவியோட டீசரும் ரிலீஸ் ஆக போது. குறிப்பா சொல்லணும்னா டீசர்ல தீம் மியூசிக்கும் இருக்கிறதுனால சூரரை போற்று டீசரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். சுதா கொங்கரா டைரக்ஷன்ல சம்மர்க்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கார்த்திக் நரேனோட டைரக்ஷன்ல டிசம்பர் 2016 ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆன படம் துருவங்கள் 16. கார்த்திக் நரேனோட நரகாசுரன் 2017 கம்ப்ளீட் பண்ணி சென்சார் சர்டிபிகேட்டும் வாங்கிட்டாங்க. ஆனா மூவி இன்னும் ரிலீஸ் ஆகல. பிப்ரவரி 2020 கார்த்திக் நரேனுக்கு மாஃபியா ரிலீஸ் ஆக போகுது. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, நரகாசுரன் மார்ச் 2020 ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு. சோ நெக்ஸ்ட் இயர்ல மாஃபியா, நரகாசுரன் கார்த்திக் நரேனோட ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. டிசம்பர் 20 ரிலீஸ் ஆன நம்ம சிவகார்த்திகேயனோட ஹீரோவோட 3 Days தமிழ்நாடு கிராஸ் 10.3 crore, நம்ம கார்த்தியோட தம்பியோட 3 Days தமிழ்நாடு கிராஸ் 5.4 crore. ஃப்ரைடே என்ன கலெக்ஷன் வந்ததோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கலெக்ஷன் தான் சாட்டர்டே சண்டேலயும் வந்திருக்கு. எதிர்பார்த்த ஓபனிங் இந்த ரெண்டு படங்களுக்குமே வரல. சிவகார்த்திகேயனுக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன நம்ம வீட்டு பிள்ளை, கார்த்திக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன கைதி, இந்த ரெண்டு படங்களுமே பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ஹிட் மூவிஸ். இந்த ஹீரோவும் கைதியும் பிரேக் ஈவன் பண்ணுமா, ஃபைனல்ல எவ்வளவு கலெக்ஷன் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சித்தார்த்தோட டக்கர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கப்பல் எடுத்த கார்த்திக் ஜி கிரிஷோட டைரக்ஷன்ல சித்தார்த், திவ்யாங்ஷா, ஆர்ஜே விக்னேஷ், யோகி பாபு இந்த படத்துல நடிக்கிறாங்க. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்றாரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. பிப்ரவரி 2020 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் உள்ள பெரிய ஹீரோஸை வச்சு மட்டும்தான் படம் பண்ணுறாங்க. நம்ம தளபதி விஜய் நெக்ஸ்ட் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் ஒரு மூவி பண்ண போறாருன்னு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு. தர்பாருக்கு அடுத்து முருகதாஸ் எந்த ஹீரோ வச்சு மூவி பண்ண போறாருன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. பிப்ரவரியில் தளபதி 64 ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகும். ஸோ மார்ச் இல்லைனா ஏப்ரலில் முருகதாஸோட டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் தளபதி 65 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்.